ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஷேட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கேப்ப மாவு வச்சு எப்படி டேஸ்டியா கேப்ப ரொட்டி செய்யறது அப்படிங்கறது தாங்க பார்க்க போறோம். கேப்ப மாவுனா யூஸ்வலா எல்லாருக்குமே ஹெல்தின்னு தெரியும், ஆனா சாப்பிடறதுக்கு பிடிக்காது. பட் இப்படி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடலாம். இதை வந்து நீங்க காலையில டிஃபனாவும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணது, கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி கால் மூடி தேங்காவை இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல நான் வந்து 200 கிராம் கேப்ப மாவு எடுத்திருக்கேன். கேப்ப மாவை வந்து கேழ்வரகு அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்ப மாவுல நிறைய கால்சியம் சத்து இருக்கு, நம்மளோட எலும்புக்கும் பல்லுக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ இதுல ஒரு 5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் பீசஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பீசஸ் நீங்க துருவி போடுறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் போது அதை கடிபடும் போது இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சில, நமக்கு கையில உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சில மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கேப்ப மாவு சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல இருக்க பிளட் சுகர் லெவல கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு உதவுது. ஸோ இப்ப மாவை கையில வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில நம்ம இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் தோசை கல் வச்சாச்சு. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். இப்ப இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு இந்த மாதிரி ஒரு வாழை இலையில நான் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெயை தடவிட்டு அதுல தட்டிக்கலாம், ரொட்டி மாதிரி தட்டிக்கலாம். வாழை இலையில வச்சு நம்ம வந்து தோசைக்கல்ல சுடும் போது அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். வாழை இலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க நார்மலா தட்டுலயே தட்டி போடலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு தோசைக்கல் காஞ்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து நீங்க தோசைக்கல்ல போட்டுருங்க, மேலாப்புல வாழையில வர மாதிரி. இப்ப சுத்தி கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். அடியில வேகிற வரைக்கும் வாழையில இருக்கட்டும். சிம்ல வச்சு ஒரு 2-3 நிமிஷம் விடுங்க, ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வாழை இலைய மேல இருந்து எடுத்துடலாம். வாழை இலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க தட்டுல கூட தட்டி போடலாம். இப்ப திருப்பி போட்டுக்கிறேன், பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு, நல்லா வெந்திருக்கு. குழந்தைங்களுக்கு குடுக்கறதா இருந்துச்சுன்னா கொஞ்சமா மாவு கூட நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். பாருங்க சூப்பரா கேப்ப ரொட்டி ரெடி ஆயிடுச்சு, செம்ம டேஸ்டா இருக்குங்க. நல்லா ஸ்பைசியா அந்த பச்சை மிளகாய் தேங்காய் பீசஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கடிக்கும் போது இன்னுமே நமக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு காலையில ஒரு டிஃபன் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.